இந்த வாரம் ராஜா ராணி சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லா வாரமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. எப்பவுமே கார்த்திக்கும் செம்பாவும் அன்பு அதிக அளவில் வந்துட்டு புழிஞ்சுப்பாங்க. வில்லி வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. செம்பாவும் அவமானப்படுத்துறதுக்கு நினைப்பாங்க, ஒரு சில சமயத்தில் போட்டு தள்ளுறதுக்கே நினைப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அதிகபட்சமாக ராஜா ராணி சீரியல்ல இது வரைக்கும் நடந்து வந்துட்டு இருக்கிறது. இதுக்கப்புறமும் இதே தான் நடந்து வரப்போகுது. ஸோ இந்த வாரத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி ஒரு ப்ரொமோவை வெளியிட்டிருக்காங்க. இந்த ப்ரொமோவில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போன வாரம் வரைக்கும் வந்துட்டு நம்மளுடைய கார்த்திக் வில்லங்களால் வந்துட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மாதிரி இருந்தார், அதாவது கடத்தி வைக்கப்பட்டிருந்தார்ல. ஸோ இப்போ வந்துட்டு வெளிவந்தார். அதுக்கப்புறமா செம்பா வந்துட்டு சிறந்த இல்லத்தரசிக்கான விருதை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக்கு வந்துட்டு ரொம்ப அடிபட்டு இருக்கிறதுனால உடல்நிலை பயங்கர மோசமாகிடுது. செம்பா எவ்வளோதான் உள்ள உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அவருடைய உடல்நிலை தேரவே இல்லை. இதனால செம்பா வந்துட்டு ஒரு விவரித முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அது என்ன அப்படின்றது தான் மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு கார்த்திக்கோட அம்மாவும் அப்பாவும் செம்பா எங்கே போனான், கார்த்திக் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது செம்பா கூட இல்லாமல் எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த வீட்டிலேருந்து வர ஒரு வேலைக்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா, செம்பா மேடம் வந்துட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, ஸோ செம்பா வந்துட்டு கோயிலில் ஏதோ ஒரு விபரீதமான ஒரு நேர்த்தி கடனை செய்ய போகிறாங்க. அதை தான் வந்துட்டு மிகப்பெரிய ட்விஸ்டோட இந்த வார ப்ரோமோவில் விஜய் டிவி வெளியிட்டிருக்காங்க. அதிகபட்சமாக கோயிலில் என்ன நேர்த்தி கடன் இருக்கும், ஒன்று மன்சூர் சாப்பிடுவாங்க, அப்படி இல்லைனா வந்துட்டு அங்க பிரதர்ஷனம் செய்வாங்க, அப்படி இல்லைனா அழகு குத்துவாங்க, காவடி எடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக செம்பா என்ன விபரீதமாக செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு கதை அப்படின்றது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது. ஆனால் வர வர ராஜாராணி சீரியலும் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ரோமோவை பார்த்த எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ப்ரோமோவை நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்கப்பட்டிருக்க லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.